உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்களுக்கு என்ன சந்தேகம், சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறாரா திரு தனியரசு அவர்கள்? இரண்டு சோதனையில் டெஸ்ட்ல வந்து கொரோனா இல்லைனாங்க. இப்ப மறுபடியும் மூன்றாவது சிடி ஸ்கேன்ல நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர் வந்து நுரையீரல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி பார்க்கலாம். ஆகவே இது வந்து இயல்பா நடக்கிறதா? அழுத்தங்கள் நெருக்கடிகள் யார் கொடுக்கறதா உங்களுக்கும் சந்தேகம் இருக்கு, மக்களுக்கும் சந்தேகம் இருக்கு. மத்திய பாஜக அல்லது மாநிலத்தில் இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த இரண்டு அரசுகளும் நேற்றுக்கு அவங்க கூட உடல்நிலை குணமாயி வரணும்னு திரு ஜெயக்குமாரியே பேசியிருக்காரு. என்ன என்ன சந்தேகம்? இப்ப காய்ச்சல்னாலே ஒரு நாள் இரண்டு நாள்ல அது கொரோனாவா நோய் வைரஸ் பரவலா இருக்கலாம், உடனடியே சிகிச்சைக்கு போகணுங்கிறத மத்திய மாநில அரசுகளுடைய தொடர் அறிவிப்பை பாக்குறோம் நம்ம. அந்த சூழ்நிலையில இவர் ஒரு வார காலம் காய்ச்சல் இருந்த பொழுது அப்படிதான் தோணுது. சசிகலா பக்கம் இருக்கார் தனியரசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வலிமை அல்லது ஒரு திரட்சி என்பது சின்னமா அல்லது டிடிவி இபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற அந்த திரட்சி ஓர்மை பெற்று அதிமுக அமமுக எல்லாம் இணைந்தாதான் எதிர்க்க முடியும், இங்கு மீண்டும் வெற்றி பெற முடிய வேண்டிய நிலையில் இருக்கா என்ன களம்? அது ஏற்கனவே எடப்பாடி ஐயா உள்ளிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க. சாதனை விளம்பரம் ஒன்று ஓடுது. இவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரு தன்னுடைய சாதனை விளம்பரம்னு ஒன்று பதிவிடுறாருன்னா முதல்வர் வேட்பாளராக திரு இபிஎஸ் ஏற்றுக்கலையா என்ன? அவர் இந்த இரட்டை தலைமை கட்சி அல்லது அரசியல் இந்த இரட்டை போக்கு அல்லது இரட்டை தலைமை என்பது திமுக கூட்டணியில் கூட பேசிட்டு இருக்காரு திரு தனியரசு அவர்கள்னு சில தகவல் வருது. அதே போல சசிகலாவையும் உடல்நிலை காரணம் காட்டி இங்கு விலகலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா, இல்ல அவங்க விலகி போகணும் அரசியலை விட்டு அப்படின்னு யாராவது நினைக்கிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களா? இதுவரைக்கும் கேட்காத கேள்வியே நீங்க ஆதன் தொலைக்காட்சி நெறியாளர் மாதசியா கேட்டீங்க. நோய்வாய்ப்பட்டது காரணம் காட்டி கொரோனாவை பற்றி ரஜினி விலகியதை போல தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தனியரசு சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ஐயா. நம்முடைய ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுடைய அன்புல நலமா இருக்கேன். தனியரசு வணக்கம். கடந்த தேர்தலில் இரட்டை இலையில் சட்டமன்ற உறுப்பினரானவர் திரு தனியரசு அவர்கள் தன்னுடைய தனித்தன்மையை என்றைக்கும் விடக்கூடாதுன்னு அந்த உரிமைக்காக, மக்களின் உரிமைக்காக, உங்களுடைய சட்டமன்ற மக்களுக்காக அந்த களத்திலே நின்று போராடக்கூடியவர், எப்போதுமே அதிகப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியிலேயே நடமாடக்கூடியவர் என்ற பெயர் பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். என்ன நம்ம கருத்து கணிப்பு எடுக்கும்போது நிறைய மக்கள் சொன்னதை கேட்டோம். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தலைப்பு சார், சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு சில நாட்களில் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உடல்நிலை சரியில்லாமல். திரு தனியரசு அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, ரஜினிகாந்தும் சசிகலாவும் மருத்துவமனையில் போயிட்டு இப்போ திடீர்னு போயிட்டு அவங்க வந்து அனுமதிக்கப்படுவதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல, சந்தேகிக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம், சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறாரா திரு தனியரசு அவர்கள்? பொதுவாயா அரசியல் நிகழ்வுகளில் நம்ம வந்து எல்லா நிகழ்வுகளையும் நம்ம ஆய்வுக்கு உட்பட்டது தான். அதில் வந்து குறிப்பாக நம்முடைய இப்போ ரஜினியை வந்து இப்போ இதோ வந்து விட்டார், என்னுடைய உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு வருவேன்னு நாட்குறித்து விட்டு நெருங்கி வருகிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் படைப்பிடித்தளத்திலிருந்து மருத்துவமனைக்கு போகிறார், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறார். இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆளை காணாம். ஆனால் அவர் பெரிய அளவில் விவாதத்துக்கு நீண்ட நெடுங்காலம் நம்ம எல்லாரும் விவாதிச்சோம். அதே மாதிரி இப்போ சின்னமா அவர்கள் அடுத்த நிலையில் இப்போ 27 ஜனவரி 4 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்து மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசை உருவாக்கிய வலிமைமிக்க ஆற்றல் புரட்சித்தலைவருடைய அம்மா அவனுடைய நிழலாக இருந்து கடமையாற்றியவர் சின்னம்மா. அவருடைய விடுதலை வருகிற பொழுது திடீரென்று அவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போக செல்கிறார், தீவிர சிகிச்சை பிரிவு என்கின்ற செய்தி வருகிறது. இரண்டு சோதனையில் டெஸ்ட்ல வந்து கொரோனா இல்லைன்னாங்க. இப்போ மறுபடியும் மூன்றாவது சிடி ஸ்கேன்ல நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டு
அவர் வந்து நுரையீரல பாதிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி பார்க்குறோம். ஆகவே இது வந்து இயல்பாக நடக்கிறதா நம்ம மக்கள் நினைக்கல. ஏதாவது இதற்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் இருக்கா, அரசியல் அழுத்தங்கள் இருக்கா, நெருக்கடியாக இருக்கான்னு பார்க்குறோம். பொதுவாக சிறைவாசிகள் யார் அரசியல் அழுத்தங்கள் நெருக்கடிகள் யார் கொடுக்கறதா உங்களுக்கும் சந்தேகம் இருக்கு, மக்களுக்கும் சந்தேகம் இருக்கு. ஒருவருக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைச்சா அவர்களுடைய அரசியல் எதிரிகளாலதான் அந்த பாதிப்பு வரும்னு பொதுமக்கள் பார்ப்பாங்க. அப்ப வந்து அரசியல் எதிரிகள் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு இப்ப மத்திய பாஜக அல்லது மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த இரண்டு அரசுகளும் மனிதாபிமானத்தோடு ஒரு சிறைவாசியை நடத்த வேண்டும் என்பது ஜனநாயக சக்திகளினுடைய மனித உரிமை ஆர்வலருடைய கடமை தான். அதுல ஒன்றும் இல்லை, அவர் ஒரு சிறைவாசி தான். ஆனாலும் கூட அந்த சிறைவாசிக்குரிய குறைந்தபட்ச நலன் அல்லது அவருடைய அவர்களுக்கு உரிய சிகிச்சைங்கிறதையாவது நம்ம அவர் வந்து நேர்மையா சிகிச்சை தரணும் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாரும் அந்த கோரிக்கை வச்சு. இல்ல, சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு திரு தனியரசு அவர்கள் வந்து மத்திய மாநில அரசை சந்தேகிக்கிறார், அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்ல, மத்திய மாநில அரசுகளை சந்தேகிக்கல, ஆனா மத்திய மாநில அரசுகள் விரைந்து உரிய சிகிச்சை தரணும் அப்படிங்கறது பொதுமக்களோட அந்த எதிர்பார்ப்பை தனியரசும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அவர் ஒரு வார காலம் காய்ச்சல் இருந்ததாக செய்தி வருது. ஒரு வார காலம் காய்ச்சல், இப்போ இப்போ காய்ச்சல்னாலே ஒரு நாள் இரண்டு நாளில் அது கொரோனாவா நோய் வைரஸ் பரவலாக இருக்கலாம், உடனடியாக சிகிச்சைக்கு போகணுங்கிறத மத்திய மாநில அரசுகளுடைய தொடர் அறிவிப்பை பார்க்குறோம் நம்ம. அந்த சூழ்நிலையில் இவர் ஒரு வார காலம் காய்ச்சல் இருந்த பொழுது உரிய சிகிச்சையை முன்கூட்டியே துவக்காமல் ஒரு வார காலம் காத்திருந்து அது அது நோய் தொற்று கூடுதலாகி அவர் வந்து இந்த தீவிர சிகிச்சைக்கு பிரிவுக்கு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சிறைக்கு வெளியில் அனுமதிக்கிற அளவுக்கு சூழ்நிலை மோசமானது ஒரு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது இயல்பாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சந்தேகத்தை நேர் செய்வதற்காக தான் நான் வந்து அரசு, அதாவது மைய அரசு, கர்நாடக பாஜகனுடைய அரசு, அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிற நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்பு எடப்பாடியுடைய அரசு, மூணு பேருமே புரட்சி சின்னம்மா அவருடைய இந்த உடல் நலன் இந்த சிகிச்சையில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு விரைந்து சிகிச்சை தரணுங்கிறத நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை தான் தனி அரசும் எதிர்பார்க்குறேன். அமைச்சர் ஜெயக்குமார் கூட இதுவரையில அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல, சசிகலாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க எங்க கட்சி இல்லைன்னு சொன்னார். நேற்றுக்கு அவங்க கூட உடல்நிலை குணமாயி வரணும்னு திரு ஜெயக்குமாரே பேசியிருக்காரு. என்ன என்ன சந்தேகம்? இல்ல, நான் அவங்களை சந்தேகப்படாதே. ஜெயக்குமார் அண்ணனோ அல்லது ஆளுங்கட்சி தரப்போ செயற்கையாக அந்த நோய் தொற்றை இவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் அப்படின்னு நம்ம கருதல. இயற்கையாகவே நோய் தொற்று வந்திருந்தாலும் கூட சிகிச்சை அளிப்பதில் கவனம் எடுக்கணுங்கிறது தான் இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு. சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கிற, சாதாரண மக்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை காட்டிலும் கூடுதலாக அரசுக்கு இருக்கணும். அதுதான் அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு தான். ஆகவே அப்படி இவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை பூரண நலம் பெற்று வருவதைத்தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், அதைத்தான் தனியரசு விரும்புகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு இரக்கமுள்ள மனிதர் தான். அப்படி வந்து ஒரு சூழ்ச்சிக்கு இரையாக மாட்டார் அல்லது வேறு வகையான அடக்குமுறைகளுக்கு இரையாகிவிட மாட்டார். ஆகவே புரட்சி தலைவி அம்மாவை அவர்கள் எப்படி அணுகினார்களோ அதே போன்று சின்னம்மா அவர்களை அவருடைய நலனில் ஒரு ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு நன்றி உணர்ச்சியோடு அணுகுவாருங்கிறதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை வெளிப்படையாகவே அவர் அந்த 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 கடமையை ஆற்றுவதை நாட்டு மக்கள் பார்த்தா இன்னும் கூடுதல் நம்பிக்கை வருங்கிறது தான் நம்ம அந்த எதிர்பார்க்கணும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் தான் திரு தனியரசு அவர்கள். எடப்பாடி பக்கமா சசிகலா பக்கமான்றதுக்கு ஏறக்குறைய பதில் சொல்லிட்டீங்க, அப்படிதான் தோணுது. சசிகலா பக்கம் இருக்கார் தனியரசு அப்படின்னு எடுத்துக்கலாமா? மக்களும் அப்படிதான் பார்க்க போறாங்க நீங்க பேசியதை வைத்து. இல்லை, இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தனியரசு எப்பொழுதும் இருந்திருக்கிறேன். நான் வந்து அதிகார நிலையை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, துயரத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது நிராயுதபாணியாக நிற்பவர்களுக்கு, உலகம் இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற மாநில சமூகத்திற்கு அல்லது இன்னப்புற உயிரினங்களுக்கு ஆதரவாக தனியரசு தன் வாழ்நாளெல்லாம் அரசியல் பயணத்தை தொடர்ந்துருக்கிறேன். அந்த வகையில் நான் வந்து சின்னம்மா அவர்கள் இப்பொழுது வந்து அந்த 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 அவர்கள் அந்த நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவர் ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அவர் ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையோடு புரட்சித் தலைவி, நான் நேசித்த உயிருக்குயிராக நேசித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அவர் அதே அளவு நேசத்தோடு பணி கடமையாற்றி நீண்ட நெடுங்காலம் பணியாற்றியவர். அவர் உடல் நலன் பெற வேண்டும், அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர் அவர் வலிமையான ஆட்சி அல்லது அரசியல் துறையில பயணிக்க வேண்டும் என்கின்ற அவர் விரும்பினால் அந்த பயணத்துக்கு அது வந்து தனித்து பயணிக்கணும்னு நினைக்கிறாரா இல்ல அதிமுக அமமுக எல்லாம் இணையணும்னு நினைக்கிறாரா திரு தனியரசு அவர்கள்? தொடர்ந்து வலியுறுத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை பெற வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை அல்லது ஒரு திரட்சி என்பது சின்னம்மா அல்லது டிடிவி இபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற அந்த திரட்சி
ஓர்மை பெற்று வலிமையாக களத்தில் பணியாற்ற வேண்டும். அது ஒரு திராவிட இயக்க பாரம்பரிய கோட்பாட்டு களத்தில் அந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதுதான் அந்த திராவிட தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த இருதுருவு திராவிட அரசியல். அந்த அரசியல் இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும், அது வலிமை பெற வேண்டும் என்பதற்காகவே நான் அதிமுக உறுதிபட வேண்டும் என்று கருதுகிறேன். அதிமுக அதிமுக அமமுக இணையணும்ன்றது திரு தனியரசு எம்எல்ஏவோட விருப்பம், அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க அதைதான் சொல்றீங்க சரியா? இல்ல அமமுக அதிமுக இணையணும், அதுல குறிப்பா சின்னம்மா அவர்கள் வந்து கட்டாயமா அதிமுக அமமுகவை பிரித்து பேதப்படுத்தி பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த எல்லைகளை தான் கடந்தவங்க சின்னம்மா. ஆகவே அவர்கள் வந்து நினைக்கிறாரே சார், தமிழகத்தின் முதல்வர் 100% சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சார், டெல்லியில நின்றுட்டு சொல்றாரு. இல்ல அந்த பார்வை இப்ப வலிமையா வர்றத பாக்குறோம். நான் கூட அதை யோசிச்சேன், இவ்வளவு காலம் அப்படி ஒரு இடைவெளி இருக்கும்னு இவர்களுக்குள்ள இருக்கும்னு நான் கருதல. இப்ப கூட அந்த கருத்து கூட அது உறுதியானதா அது நிலையானதாங்கிறதையும் நம்ம வந்து இப்ப அவர் அம்மாவோட விடுதலைக்கு பிறகு மற்ற இவர்களுடைய செயல்பாடு அவருடைய விருப்பம் அவருடைய செயல்பாட்டை பொறுத்து அது மதிப்பீடு செய்யலாம். ஆனா அவர் அப்படி முதல்வர் உறுதிபட பதிவு செய்கிறத பார்த்தா கொஞ்சம் இடைவெளி கூடுதலாகுமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. ஆனா அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அரசியல்ல வந்து ஒரு சில மணி நேரங்கள்ல எல்லாம் மாறுவதற்கான சூழலை நம்ம எதிர்கால கடந்த காலத்துல பார்த்துருக்கிறோம். அப்படித்தான் நான் கூட எடப்பாடி அரியாவோட இந்த கருத்து கூட பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டதுதான். அதாவது அவர்கள் இணங்கி ஊர்மையா பயணிப்பதற்கான வாய்ப்பு தயார் கூடுதலாக. சார், அதிமுகவின் தலைமை ஓபிஎஸ்இபிஎஸ் இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை அவங்க கையில தான் சார் இருக்கு. சசிகலா வந்து அவங்க வந்தா சசிகலாவுக்கு என்ன ரோல் கொடுக்கணும்ன்றது இருக்கு. அதே போல சசிகலா அதிமுகவே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க தலைமைக்கே சசிகலா வரணும்னு விருப்பப்படுறாரா திரு தனியரசு அவர்கள்? அல்ல, அப்படி நான் நினைக்கல. அது வந்து அவங்களுடைய உள்கட்சி விவகாரம். நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய களத்தில் இருந்திருந்தேன்னா நான் என்னுடைய கருத்தை அதில் வலிமையாகவே பதிவு செய்வேன். ஆனால் நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை இயக்கமாக கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு 10 ஆண்டு காலம் பயணித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதனுடைய சமூக நலத்திட்டங்கள் அதன்பால் மக்கள் பெற்ற பலன் தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய கடமை என்கின்ற அடிப்படையில் நான் நேசித்த கட்சி வலிமையாக வலிமை பெற வேண்டும் என்பதற்காக நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன். அதிமுகவினுடைய தலைமைக்கு யார் வர வேண்டும் என்பதை அதிமுக செயற்குழு பொதுக்குழு பயணிக்கும் அதிமுக வலுவாக இருக்கிறதா இல்லையா ஏற்கனவே வலிமை பெற்றிருக்கிறது, அது இன்னும் கூடுதல் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக சின்னம்மா அவர்கள் வந்து அவர்களும் முரணற்ற நிலையில் ஒரு இணக்கமான ஒரு பற்றுறுதியோடு பயணிப்பது ஒரு பொது வெளியில் ஒரு ஒரு சிறந்த அபிப்பிராயத்தையும் நன்மதிப்பையும் இந்த கட்சிக்கும் ஆளுமைகளுக்கும் தருங்கிறதுனால ஒரு பொது அபிப்பிராயத்தை ஒரு நன் மதிப்பை பெறுவதற்கு இந்த இணைப்பு அல்லது இந்த ஓர்மை அல்லது இந்த இந்த நட்பு இந்த உறவு இணக்கமா இணைந்து பணியாற்றுவது வலிமை சேர்க்குங்கிறதுனால தனியரசு அந்த இணக்கத்தை விரும்புகிறேன், அந்த இணைப்பை விரும்புகிறேன். தலைமை யார் என்பதை அவர்கள் முடிவு செய்வார். சரி, அதிமுக அமமுக இணைப்பிற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அது நடக்கணும், அது மேலும் வலுப்பெறும்னு நீங்க சொல்றீங்க. களம் அந்த நிலையில தான் இருக்கு. அதிமுக அமமுக எல்லாம் இணைந்தாதான் எதிர்க்க முடியும், இங்கு மீண்டும் வெற்றி பெற முடிய வேண்டிய நிலையில இருக்கா என்ன களம்? இல்லை, அது ஏற்கனவே எடப்பாடி ஐயா உள்ளிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு அவ வெற்றியை ஒரு வாக்கு தீர்மானித்து விடும், தீர்மானத்தை அதாவது வெற்றி வாய்ப்பை தீர்மானி மாற்றிடும். அதே மாதிரி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆளுகிற கட்சியினுடைய நிலைமையை மாற்றிடும். 12,500 வாக்குகள் தான் பீகாரில் ஆட்சியை மாற்றியது என்று மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அரியாவை சுட்டிக்காட்டி நாம் ஓர்மை பெற வேண்டும், வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதை களத்தில் தொண்டர்களுக்கு உற்சாகத்தோடு பணியாற்றுகிறார், பரப்புரை நடத்துகிறார். அந்த சூழ்நிலையில நம்ம வந்து ஒரே ஒரு வாக்கை கூட இழக்கக்கூடாது என்கின்ற நிலையில் களப்பணியில் இருக்கிற பொழுது நாம் ஏன் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அன்பை பெற்று இணைந்து கட்சியை வலிமையாக சோதனையின் போதெல்லாம் நிலைநிறுத்தி ஆட்சியையும் கட்சியையும் வலிமைப்படுத்தி இப்பொழுது மக்களுக்கு கட்சியினரின் நம்பிக்கையை பெற்று மக்களின் நம்பிக்கையை பெற்று எதிர்கட்சிக்கு சவாலாக விளங்கக்கூடிய அதிமுக இன்னும் கூடுதல் வலிமை பெறுவதற்கு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருப்பதற்கு சின்னமா எடப்பாடியார் அல்லது ஓபிஎஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிருந்தையா இந்த மாதிரி அதிமுக அமமுக இணையணும்ன்றது உங்க விருப்பம்னு நீங்க சொல்றீங்க. பாஜகவும் அதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், அமமுக போன்றவர்கள் அதிமுகவோட இணையணும் அப்படின்ற விருப்பத்தில் பாஜக இருப்பதா சொல்றாங்க. ஆனா கூட்டணியில் இருந்தா கூட பாஜக எதிர்ப்பு மனநிலையில தான் பயணிக்கக்கூடியவர் திரு தனியரசு. பாஜக இப்ப சசிகலா, டிடிவி தினகரன், அமமுக எல்லாம் இணைக்க போகுது, இயக்க போகுது அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறாரு?
இல்லை அது அப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தால் எனக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து முதன் முதலாக பாஜக தான் சின்னம்மா அவர்களை டிடிவி அவர்களை இயக்கத்துக்குள் இணைக்கக்கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பலகீனப்படுத்துவதற்கு கடுமையாக முயற்சி இருந்தது ஆரம்ப நிலையில் பாஜக. ஆனால் இப்பொழுது பாஜகவினுடைய நிலைமை வேறாக இருந்திருக்கலாம், அல்லது டிடிவியோடு அல்லது அமமுகவோடு பாஜக எதாவது திரைமறைவில் பேசினார்களா, அல்லது அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு புரிதல் ஒரு இணக்கமான நட்பு அல்லது புரிதல் அல்லது ஒரு சமாதானம் வந்ததாங்கிறத தமிழ் அரசு விட்டு யூகிக்க முடியல. அதுக்கு உறுதியான தகவல் எதுவும் இல்லை. ஆனாலும் கூட பாஜக கூட இந்த மாதிரி அமமுக சின்னம்மா அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் இணைவதை பாஜக முன்னெடுத்தாலும் தமிழ் அரசு வரவேற்கும். ஒருவேளை இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட திரு எடப்பாடி பழனிசாமி 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா திரு தனியரசு அவர்கள் சசிகலா பக்கம் தினகரன் பக்கம் நிற்பாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோடவே பயணிக்க போறாரா கூட்டணியில? இல்லையா, அது நான் உறுதியா நம்புறையா, அப்படி அவங்களுக்குள்ள குறிப்பா நான் சின்னம்மா மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கு. அவர்கள் வந்து இந்த கட்சி அல்லது அரசுக்கு நெருக்கடி தருகிற வகையில் அல்லது பலகீனப்படுத்துகிற வகையில் கட்டாயமா அவருடைய பயணம் அரசியல் பிரவேசம் இருக்காது. ஆகவே நம்ம அந்த 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 சூழலை நான் எதிர்பார்க்கல. ஆகவே அப்படி ஒரு சூழல் வராது. அப்படியே இருந்தால் கூட அது தனியரசு வந்து தன்னுடைய இயக்கத்துக்குள்ள ரொம்ப ஆழமா விவாதித்த பிறகுதான் அந்த முடிவுக்கு வருவோம். அதனால நான் வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான அரசியலை தேர்தல் சூழ்நிலையா இருந்தாலும் இன்னபிற சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மக்கள் நலன் சார்ந்து கட்சி நலன் சார்ந்து நம்ம வந்து நாட்டு மக்களை நலன் சார்ந்து தான் முடிவெடுப்போம் தனியரசு. ஆகவே அதுல தலைமை இபிஎஸ் அணி அல்லது ஓபிஎஸ் அணி அல்லது சின்னமா அணி அப்படிங்கிற அந்த பார்வையில சார்பு நிலையை தனியரசு இப்ப வரைக்கும் எடுக்கல. அப்படி எடுக்க வேண்டுமா என்கின்ற எனக்கு அந்த கேள்வியை இதுவரைக்கும் எழல. ஆகவே அது அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது குறித்து கட்டாயமா ஆழமாக பரிசீலித்து யோசித்து நல்ல முடிவை தனியரசு எடுப்பையா. அதிமுக கூட்டணியில தான் திரு தனியரசு அவர்கள் இருக்கீங்க, பயணிக்க போறீங்களான்றத நீங்க தான் சொல்லணும். அதிமுக கூட்டணியிலே தொடர போறீங்களா எப்படி? அதிமுக கூட்டணியில கட்டாயமா தொடர். இப்போ இந்த நிமிடத்து வரைக்கும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறேன். இப்ப எதிர்காலத்திலயும் தொடர்வதற்கான வாய்ப்பு தயா கூடுதலா இருக்கு சார். அதாவது அதிமுகவுல கூட்டணியில இருக்கிறதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். அரசின் சாதனை விளம்பரம்னு திரு இபிஎஸ் அவர்கள் அவருடைய அரசு செலவுல ஒரு சாதனை விளம்பரம் எல்லா இடங்களிலும் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களும் தன்னுடைய சாதனை விளம்பரமா ஒண்ணு கொடுக்குறாரு. இது எப்படி பாக்குறது, உங்களுடைய பார்வையில இது சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கடந்த காலங்கள் அமையர் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நடந்ததா? அதாவது இந்த இரட்டை தலைமையில இருக்கிற சிக்கலை பத்தி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த இரட்டை தலைமை கட்சி அல்லது அரசியல் இந்த இரட்டை போக்கு அல்லது இரட்டை தலைமை என்பது அரிதா உலகத்தில் வேற எங்கும் இல்லை, இந்தியாவிலையும் வேற எங்கும் இல்லை. தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கடுமையான நெருக்கடியில் சூழ்ந்த நிலையில் இந்த இரண்டு ஆளுமைகளும் ஒன்றுபட்டு இந்த நிர்வாகத்தை நடத்துறாங்க, குறிப்பாக கட்சியை ஆட்சியை. அந்த சூழ்நிலையில தேர்தல் நெருங்கி வருகிற நேரம் தத்தமது ஆளுமைகளை தகவமைத்துக் கொள்வதற்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக இபிஎஸ் ஓபிஎஸ் தொடர்ந்து அந்த அந்த இருமுனை அல்லது அந்த இரு சார்பு நிலையையும் சமமான அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அரசியலில் இயல்புதான், சகஜம்தான். ஆகவே இந்த இரண்டு தலைமை தொடர்கிற வரை இரண்டு ஆளுமைகளுக்கான தகுதி நிலையை பராமரிப்பதும் தத்தமது விருப்பமாகவும் அது வந்து அப்படித்தான் பயணிக்கிறாங்கன்னு பாக்குறேன். அதுல தான் அரசின் சாதனை விளம்பரம் ஒண்ணு ஓடுது. இவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவரு தன்னுடைய சாதனை விளம்பரம்னு ஒண்ணு பதிவிடுறாருன்னா முதல்வர் வேட்பாளரா திரு இபிஎஸ் ஏத்துக்கலையா என்ன அவரு? இல்ல அது இல்ல இல்ல அப்படி பார்க்க முடியாது. கட்சியில வந்து அவர் சமமா இருக்காரு, ஆட்சியிலையும் சமமா இருக்கிறாங்க. அப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசு சாதனைகளை மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் சாதனைகளை மக்களுக்கு சொல்றாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் ஐயாவும் நீண்ட காலம் அரசியல் களத்துல, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலும் ஆட்சியிலும் நீண்ட நெடுங்காலம் பயணித்து பல திட்டங்களுக்கு பணியாற்றி இருக்கிறார். நிதியமைச்சராக 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்தியாவிலேயே அவர்தான் முதலமைச்சராக இருந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் என்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். குறிப்பா இது மக்களுக்கு தொண்டு செய்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு ஆளுமைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த இரண்டு விளம்பரங்களுமே வலிமை சேர்க்கும் என்பதனால இப்பொழுது தவிர்க்க முடியாது. அது எந்த நேரத்தில் வேணாலும் அவர்களுக்குள் கலந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். நம்ம வெளியிருந்து கருத்து சொல்லுகிற சூழல் இப்பொழுது இல்லையா? அது அதிமுகவில் அந்த இரண்டு தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் தனித்தனி விளம்பரம் அல்லது நாட்டு மக்களுக்கு அவர்கள் தன்னுடைய திட்டங்களை சாதனையில் எடுத்துச் சொல்வதற்கு உரிமை உண்டு. அது தொடருமா தொடர வேண்டுமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்யணும்.
எஸ் எல்லா கட்சி தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர் திரு தனியரசு அவர்கள். கூட்டணியில் இருந்தால் கூட மாற்றுக் கட்சியினோட சந்திக்க வாய்ப்பு கிடைத்து அவங்களோடையும் பேசக்கூடியவர். திமுக கூட்டணியில் கூட பேசிகிட்டு இருக்காரு திரு தனியரசு அவர்கள்னு சில தகவல் வருது. திமுக கூட்டணிக்கு அது மாற போகிறீங்களா சார், அதற்கான வாய்ப்பு இருக்கா? தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான நட்பு திமுகவினுடைய தலைமையோடு, குறிப்பாக தளபதி ஸ்டாலின் ஐயாவோட, அப்புறம் மற்ற இதர இரண்டாம் கட்ட தலைவர்களோட எல்லாம் இயல்பாக இருக்கிறாங்க. அது எங்கள் சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் நாட்டு மக்களின் நலன்களுக்காக பல தீர்மானங்களை கொண்டு வந்த பொழுது, கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்த பொழுதெல்லாம் அவர்களோடு நெருங்கி நாங்கள் பணியாற்றியிருக்கேன். அதை வந்து வெளிப்படையாக தான் ரகசியமான உறவை நாங்கள் எது வச்சுக்கிறதில்ல. குறிப்பாக பேரறிவாளன் ஐயாவுடைய நிகழ்வாக இருந்தாலும், பல்வேறு இயற்கை நலன்கள் சார்ந்து, காவேரி நலன் சார்ந்து பல்வேறு தீர்மானங்களை, கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எதிர்கட்சிகள் கொண்டு வருகிற பொழுது, அல்லது அது கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கூட நாங்கள் முன்வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நாங்கள் கொண்டு வந்த தீர்மானங்களும் சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் நாங்கள் வைத்த கோரிக்கையில் பலவற்றை நம்முடைய மாண்புகள் எடப்பாடியா அரசு நிறைவேற்றி இருக்கிறதுனால, ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக போக்காக தான் எதிர்கட்சிகளோடு உறவு, நல்லுறவு இருக்கு. அதெல்லாம் என்ன மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோடு அதே அளவு நல்ல உலகத்தோடு, அதே மாதிரி நீங்கள் பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்டுகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, மறுமருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, பாட்டாளி மக்கள் கட்சியோடு, தேமுத்ரா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு என்று எந்த கட்சியிலையும், நாம் தமிழரோடு எந்த கட்சியோடும் நீங்கள் சொன்ன மாதிரி தனியரசு பகைமை இல்லை, நெருக்கமான உறவு இருக்கு. ஆகவே அந்த உறவு என்பது மக்களின் நலன்களுக்கான உறவு, மனித நேயத்தோடு ஒரு நேர்மையான அரசியல் தாயா. இதுல பாகுபாட்டோடு தனியரசு அணுகுவதில்ல. அந்த வகையில் நான் பிரதான சார், கூட்டணி மாறுவீங்களா? கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கு, திமுகவோடையும் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே, அதற்கான பதில கேக்குறேன். திமுகவோடு கூட்டணி குறித்து பேசலையா? திமுகவோடு தொடர்பு இருக்கிறது பேசுகிறேன், ஆனா கூட்டணி குறித்து அணி மாறுவது குறித்து கட்டாயமா உறுதியா பேசவே இல்லையா? அப்படி பேசினா கூட எனக்கு அதுலயும் எனக்கு ரகசியம் இருக்காது, நான் அதையும் வெளிப்படையா தான் செய்கிறேன். அதுக்கான சூழல் இது வரைக்கும் வரல, அதற்கான சந்தர்ப்பத்தை அதிமுகவும் எனக்கு தராதுன்னு நினைக்கிறேன். சரி சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ரஜினியை போல சசிகலாவும் மருத்துவமனைக்கு போறது இயல்பா நடக்கிற மாதிரி தெரியல, சந்தேகம் அப்படின்ற உங்களுடைய பதிவை வைத்து நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ரஜினி வந்து மருத்துவமனைக்கு போனார், போனதுக்கு பிறகு அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி விலகிட்டாரு. அதே போல சசிகலாவையும் உடல்நிலை காரணம் காட்டி இங்கு விலகலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா, இல்ல அவங்க விலகி போகணும் அரசியலை விட்டு அப்படின்னு யாராவது நினைக்கிறதா நீங்க சந்தேகப்படுறீங்களா? அந்த அதுதான் சரிதான் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் வழக்கமாக நம்ம ஆதன் தொலைக்காட்சி வந்து எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஆழமாக அரசியல் கருத்துக்களை, கேள்விகளை முன்வைத்து நாட்டு மக்களுக்கு யதார்த்தத்தை, உண்மையை வெளிச்சமிட்டு காட்டுவதில் முனைப்பாக இருக்கிற தொலைக்காட்சி தான். அந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியலை விட்டு விலகிவிட்டார். அதே காரணத்தை இப்பொழுது சின்னம்மா அவர்கள் மீது அந்த சூழ்நிலை திணிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இயல்பாக நடந்ததாங்கிறது தான் நானும் கேள்வியை எழுப்பியிருந்தேன். ஆகவே அது ரஜினியோடு ஒப்பிட்டு ரஜினி விலகி கொண்டதை போன்ற நிலை சின்னம்மா அவர்கள் விடயத்தில் நடக்காது என்று தனியரசு நம்புகிறேன். ஏன்னா ரஜினி வந்து இயல்பாக அரசியலாளர் அல்ல, அவர் ஒரு திரைத்துறை கலைஞர், அவ்வளோதான். ஆனால் சின்னம்மாவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் அரசியலுக்காகவே தன்னுடைய வாழ்வியலை குடும்ப குடும்பமாய் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாய் அரசியலில் பயணித்தவர்கள். ஆகவே அவர்கள் அரசியலிலிருந்து உறுதியாக விலக மாட்டார். எல்லா வகையான அடக்குமுறைகள் அல்லது அச்சுறுத்தல்களையும் நேர் செய்து தமிழ் சமூகத்திற்கு, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித்தலை அம்மாவுடைய கனவை நனவாக்குவதற்கு அவர் அரசியல் களத்தில் வலிமையோடு வீரியத்தோடு கடமை ஆற்றுவார். சூழ்ச்சிகளை, இந்த மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் அவர் கடந்து பயணிப்பார் அப்படிங்கிறதுனால தனியரசு நம்பிக்கையோடு சொல்கிறேன், சின்னம்மா அப்படி விலகி ஒதுங்க மாட்டார், அரசியல் களத்துக்கு வருவாருங்கிறதையா நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் அவருடைய விருப்பம் என்னங்கிறத நம்ம அவருடைய கருத்தை விடுதலை பெற்ற சந்தேகம். ரஜினி சசிகலா இந்த மருத்துவமனை காட்சிகளை வைத்து பார்க்கும்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு, சரியா? நோய்வாய்ப்பட்டதை காரணம் காட்டி கொரோனாவை கட்டி ரஜினி விலகியதை போல சின்னம்மா அவர்கள் உறுதியாக விலகுவதற்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நீங்க இதுவரைக்கும் கேட்காத கேள்வியை நீங்க இப்ப நீங்க ஆதன் தொலைக்காட்சி நெறியாளர் மாதசியா கேட்டீங்க, ரொம்ப சரிதான், நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இதை காரணம் காட்டி கூட விலகுவதற்கான வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பத்தை யாராவது தருகிறார்களா, அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்களுக்கு திணித்தார்களா என்பதையெல்லாம் நம்ம அவருடைய விடுதலைக்கு பிறகு பார்ப்போம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்திருந்தா கூட அது விடுதலைக்கு பிறகு கூட சூழ்நிலை மாறலாம். அதையும் நம்ம அதை அவதானித்துக் கொண்டு, ஆனால் சசிகலா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஈடுபடணும், செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும், அவங்களுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு திரு தனியரசு சொல்றாரு, சரியா? கட்டாயமா, கட்டாயமாயா. சின்னமா வந்து நீங்க அவ்வளவு ஆற்றலா ஆளுமையோடு அரசியல் களத்தில் இருப்பது தமிழ் சமூகத்திற்கு நல்லது, திராவிட சமூகத்துக்கு நல்லதுங்கிறதுனால அவர் வந்து அந்த அரசியல் கடமையிலிருந்து அவர் ஒதுங்கிவிடக் கூடாது என்பதை நான் ஒரு பதிவா பதிவு செய்யறேன்.
கட்டாயமா அவங்க வருவாங்க, ஆரோக்கியமா இருக்கணும். பார்க்கலாம், அவங்க சிறையிலிருந்து வெளியே வரட்டும், வந்த பின்பு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் உங்களோடு பேச போகிறோம். நீங்களும் சந்திக்க போக வாய்ப்பு இருக்கா சசிகலா வெளியே வந்த சந்திப்பா? கட்டாயம் கட்டாயம், அவருடைய விடுதலை பெற்ற பிறகு அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவர் உடல் நலம் குறித்து கட்டாயமா நேரில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கையா, கட்டாயமா சந்திப்பேன். மிக்க நன்றி தனியரசு சார், பார்க்கலாம், அதையும் நம்ம பேசதான் போறோம். இணைப்பில் வந்து பேசி மிக்க நன்றி. நன்றி நன்றி ஐயா, மகிழ்ச்சியா. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.